ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒயிட் ரைஸ் பாருங்கள். ஒயிட் ரைஸ் செஞ்சாச்சு. இன்றைக்கி கருவேப்பிலை சாதம் தான் செய்ய போகிறோம். அதனால் வந்து கருவேப்பிலைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதனால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலையை போட்டு சாதத்தில் பிரட்டியாச்சு. அந்த கருவேப்பிலை தொக்கை பிரட்டி வச்சோடனே முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இடியாப்பம் வந்து ரொம்ப நாளாக செய்யலை, அதனால் வந்து இன்றைக்கி இடியாப்பம் தான் செய்ய போகிறேன். இடியாப்பமும் பிழிஞ்சாச்சு, இடியாப்பமும் வெந்துடுச்சு. இது என்னென்னலாம் சேர்த்துருக்கேன்னா கோதுமை, கேழ்வரகு, கம்பு, சோளம் தான் சேர்த்து செஞ்சுருக்கேன். இது ரொம்பவே ஹெல்த்தி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இடியாப்பம் ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே லஞ்ச் எந்த மாதிரி வச்சேன்னு சொல்லியிருப்பேன். கருவேப்பிலை சாதமும் முட்டையும் தான் இன்றைக்கி வச்சேன். குக்கும்பர் வச்சாச்சு ஸ்நாக்ஸ்க்கு. வந்து லஞ்சுக்கு வந்து நாங்களும் அதே கருவேப்பிலை சாதம் முட்டையும் வச்சு சாப்பிட்டோம். மாங்காய் ஊறுகாய் இருந்ததுனால மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாச்சு. சப்பாத்தியும் செஞ்சேன் காலையில், அதனால் சப்பாத்தியுமே எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு இந்த சேனல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.